हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கே ஜெய் சில பிரபுபாதகி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினான்கு பௌத்திக உலகம் இன்பத்தின் மிக பெரும் காடு என்னும் தலைப்பில் पदं नार्पति ऐद् यज्ञाय धर्मपदये विधिनैपुनाय योगाय साङ्ग्यशिरसे प्रगधीश्वराय नारायणाय हरये नमयति उदारं हाष्यन्मृगत्वमपि यसमुदा வேர்ட் பை வேர்ட் மீனிங் யக்ஞாய மிகப்பெரிய வேள்விகள் அனைத்தின் பலன்களையும் அனுபவிக்கும் முழுமுதற் கடவுளுக்கு தர்ம பதையே தலைவருக்கு அல்லது சமய அறநெறிகளை முன் எடுத்து உரைத்தவருக்கு விதி நி ஒழுங்குமுறை விதிகளை தேர்ந்த முறையில் பின்பற்றுவதற்கான புத்தியை பக்தனுக்கு அளிப்பவர் யோகாய யோக சித்தியின் வடிவமாக திகழ்பவர் சாங்கிய சிரசே சாங்கிய தத்துவத்தை உபதேசித்தவர் அல்லது சாங்கிய அறிவினை உலகிலுள்ள மக்களுக்கு உண்மையில் அளித்தவர் பிரகிருதீஸ்வராய பிரபஞ்ச தோற்றத்தின் பரம நெறியாளர் நாராயணாய எண்ணற்ற உயிர்வாளிகளின் உறைவிடம் நர என்றால் ஜீவன் என்றும் அயன என்றால் அடைக்கலம் என்றும் பொருளாகும் அதனால் நாராயணாய என்னும்போது எண்ணற்ற உயிர்வாளிகளின் உறைவிடம் என்பதே பொருள் ஹரையே ஹரி என்று அறியப்படும் பகவான் கிருஷ்ணருக்கு நமக மரியாதைக்குரிய வந்தனங்கள் இத்தி இவ்வாறு உதாரம் மிகுந்த ஓசையுடன் ஹாஷ்யன் சிரித்து மிருகத்துவம் அபி ஒரு மானின் உடலில் இருந்தபோதிலும் போதிலும் யா எவர் சமுதா சமுதாஜஹார ஓதினார் டிரான்ஸ்லேஷன் மானின் உடலில் இருந்த போதிலும் மகாராஜா பரதர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை ஒருபோதும் மறக்கவில்லை அதனால் அவர் மானின் உடலை விட்டு துறக்கும் பொழுது பின்வரும் பிரார்த்தனையை உரத்த குரலில் கூறினார் முழுமுதற்கடவுள் வேள்வியின் வடிவமாவார் சமய சடங்குகளின் பலன்களை அவரே அளிக்கிறார் சமய முறைகளை பாதுகாப்பவரும் யோக சித்தியின் வடிவமும் அனைத்து ஞானங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவரும் முழு படைப்பின் நெறியாளராகவும் ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் பகவான் கிருஷ்ணரே ஆவார் அவர் அழகும் கவர்ச்சியும் உடையவர் என்னுடைய உடலை நான் இப்போது துறக்கப் போகிறேன் பகவான் கிருஷ்ணருக்கு என்னுடைய வந்தனங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் நான் எப்போதும் அவருடைய உன்னதமான அன்பு தொண்டில் நித்தியமாக ஈடுபடுவேன் என்று நம்பிக்கை கொள்கிறேன் இவ்வாறு கூறிக்கொண்டே பரத மன்னர் தன் உடலை விட்டு மானின் உடலை விட்டு பிரிந்தார் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா வேதங்கள் அனைத்தும் கர்மம் ஞானம் யோகம் பலன் தரும் செயல்கள் யோக அறிவு மற்றும் யோக சித்தி போன்றவற்றை அறிவதற்கானவை நாம் ஆன்மீக உணர்வின் எந்த வழியை ஏற்றுக்கொண்டாலும் இறுதி லட்சியமாக இருப்பவர் பகவான் நாராயணரே ஆவார் உயிர்வாளிகள் அதாவது ஜீவன்கள் பக்தி தொண்டின் வழியாக பகவானுடன் நித்தியமாக இணைக்கப்பட்டு இருக்கின்றனர் ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்தே நாராயண ஸ்மிருதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது வாழ்வினுடைய நிறைவு என்பது ஒருவர் இறக்கும் பொழுது பகவான் நாராயணரை நினைப்பதே ஆகும் பரத மன்னர் ஒரு மானின் உடலில் இருந்த போதிலும் மரண வேளையில் அவரால் நாராயணரை நினைக்க முடிந்தது இதனைத் தொடர்ந்து அடுத்த ஜென்மத்தில் அவர் ஓர் அந்தனர் குடும்பத்தில் ஒரு நிறைவுடைய பக்தராக பிறந்தார் இது ஸ்ரீமத் பகவத்கீதையின் கூற்றினை உறுதி செய்கிறது ஆறாவது பதம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சமாக சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ அபிஜாயதே தன்னுணர்வு பாதையிலிருந்து வீழ்ச்சியடைந்தவன் அடுத்த ஜென்மத்தில் அந்தனர் குடும்பத்தில் அல்லது செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கிறான் இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் ராஜ குடும்பத்தில் பிறந்த போதிலும் பரத மகாராஜா புறக்கணிக்கப்பட்டவராகி மானாக பிறந்தார் ஆனால் மானின் உடலில் அவர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்ததனால் அவர் ஜடபரதராக ஒரு அந்தன குடும்பத்தில் பிறந்தார் இந்த வாழ்க்கையில் ஜடபரதர் கிருஷ்ண உணர்வில் நிறைவு பெற்று கிருஷ்ண உணர்வின் மேத்தகு செய்திகளை மன்னர் ரகுகணனுக்கு உபதேசிக்க ஆரம்பித்ததன் மூலம் நேரடியாக உபதேசித்தார் இது தொடர்பாக யோகாயா என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் மத்வாச்சாரியாரால் குறிப்பிடப்படும் அஷ்டாங்க யோகத்தின் நோக்கமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்புடையது அல்லது இணைக்கப்பட்டதாகும் பௌதீக நிறைவுகளை காட்சிப்படுத்த கூடாது என்பதே குறிக்கோளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினான்கு பௌதீக உலகம் இன்பத்தின் மிக காடு என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்துடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்